வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ஷாங்க்ரிலா பதினெட்டாவது பேச்சுவார்த்தையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய உரை நிகழ்த்துகிறார் சிங்கப்பூரில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அந்நாட்டு பிரதமர் லீ ஹிசியன் லுங்குக்கும் இடையிலான உயர்நிலை பேச்சுகளுக்கு பின் எட்டு இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்து அரசு திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு மண்டல ஊடகங்களுக்கு உள்ளது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குழு ஒன்று தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு பிரெஞ்ச் ஓபன் மோபன்னா ரோஜர் வாஸ்லின் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி சிங்கப்பூரில் இன்று நடைபெறவுள்ள ஷாங்கிரிடா பேச்சுவார்த்தை தொடர்பான கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இந்திய பிரதமர் ஒருவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவது இதுவே முதல் முறையாகும் ஐம்பது ஆசிய நாடுகளின் அமைச்சர்கள் துறையைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் ஷாங்கிரிடா மாநாட்டில் பங்கேற்று தனது கருத்துக்களை தெரிவிக்கவுள்ளார் இந்த மாநாட்டில் சீனா கொரியா ஜப்பான் ஆஸ்திரேலியா மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரதமர்களும் மூத்த அமைச்சர்களும் இதற்கு முன்பு உரையாற்றியுள்ளனா் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து பிரதமர் தனது உரையில் எடுத்துரைக்க உள்ளார் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இந்தியாவுக்கு உள்ள தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்தும் ஆசிய பகுதியில் நீடித்த அமைதிக்கு இந்தியாவின் பங்களிப்பையும் இந்த மாநாட்டில் பிரதமர் எடுத்துரைக்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேசப்பிதா காந்தியின் அஸ்தி கரைக்கப்பட்ட இடத்தில் நினைவு கல்வெட்டு ஒன்றை நாளை பிரதமர் திறந்து வைக்கிறார் நாடு திரும்பும் முன் சாங்கி கடற்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படையின் சத்புத்ரா கப்பலில் உள்ள மாலுமிகள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூர் பிரதமர் லீ சென் லுங்குடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தியுள்ளார் இருதரப்பு பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது என்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அமைதி திறந்த நிலை செயல்பாடுகள் நட்புறவுடன் கூடிய கடல்சார் சூழல் ஆகியவை அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் இரு தலைவர்களின் முன்னிலையில் பொது சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்தல் கணினி பாதுகாப்பு போதைப்பொருள் கட்டுப்பாடு இரு நாட்டு கடற்படைகளுக்கு இடையே போக்குவரத்து ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மை காலத்தின் சோதனையை வென்றுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சுகளுக்கு பின்னர் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து இரண்டாவது ஆய்வை சிங்கப்பூர் பிரதமரிடம் சேர்ந்து வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் इन संबंधों में लगातार वृद्धि का हम स्वागत करते हैं सिम्बैक्स के 25वें वर्ष पर मैं भारत और सिंगापुर की नौसेनाओं को बधाई देता हूं इन सिंगापुर प्रदमर ली इरदरप पादुकापु उरवगल मेलुं बलवडेंदिरुपदाग तरिवितार in the havam, singapuram, kadalsar, girdharapapa, the we've made significant progress in our strategic partnership. first, we have concluded the second review of the comprehensive economic cooperation agreement, or acca. i'd like to thank prime minister modi for his very strong support and personal attention and interest in this project. பின்னர் ஆசியாவில் சிறந்த கல்வி நிறுவனமான நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிரதமர் அதன் மாணவர்களிடையே கலந்துரையாடினார் கடந்த மார்ச் மாதத்தில் முடிவடைந்த கடந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டில் இந்திய பொருளாதாரம் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளது இதனையடுத்து இந்திய பொருளாதார வளர்ச்சி சீனாவை விஞ்சியுள்ளது கடந்த நிதியாண்டில் முதல் காலாண்டில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமும் இரண்டாவது காலாண்டில் ஆறு புள்ளி மூன்று சதவீதமும் மூன்றாவது காலாண்டில் ஏழு சதவீதமும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியை பதிவு செய்திருந்தது உற்பத்தி கட்டுமானம் சேவை துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சியே இதற்கு காரணம் என்று மத்திய புள்ளியியல் அலுவலக விவரங்கள் தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை நல்ல பங்களிப்பை அளித்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் பத்து கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள உதவும் இந்த திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்றும் அவர் கூறினார் கோபாலில் நேற்று மத்திய அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கி செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார் அமெரிக்காவில் அதிபராக இருந்த பாரக் ஒபாமா கொண்டு வந்த ஒபாமா கேர் திட்டத்தை விட இது சிறந்த திட்டமாக கருதப்படுகிறது பத்து கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள உதவும் மத்திய அரசின் சுகாதார திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புற ஏழைகளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டுவதற்கான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை இதனை தெரிவிக்கிறது இதனையடுத்து ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசு உதவி இரண்டாயிரத்தி இருநூற்று ஒன்பது கோடி ரூபாய் ஆகும் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அனுமதி வழங்குதல் மற்றும் கண்காணிப்பு குழுவின் முப்பத்தி நான்காவது கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது பல்வேறு அரசு திட்டங்களின் நோக்கம் நடைமுறை ஆகியவை குறித்து மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு மண்டல ஊடகங்களுக்கு உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியிருக்கிறார் கோயம்புத்தூரில் இன்று அம்மண்டல செய்தியாளர்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களின் செய்திப்பிரிவு தலைவர்கள் ஆகியோரிடையே சாதாரண முறையில் கலந்துரையாடலின் போது அவர் இதை தெரிவித்தார் திட்டங்கள் பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கும் முயற்சியில் அரசுடன் கைகோர்த்து செயல்படுமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார் சாதாரண மனிதர்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பது மண்டல ஊடகங்கள் தான் என்று கூறினார் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மண்டல செய்தியாளர்களிடம் அமைச்சர் எடுத்துரைத்தார் முன்னதாக ராஜ்யவர்தன் சிங் ரத்தூர் கோயம்புத்தூர் வந்தடைந்தபோது விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றார் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் ரவி ராமகிருஷ்ணா உள்ளிட்ட மத்திய அரசு செய்தி நிறுவனங்களின் மண்டல தலைவர்கள் ஆகியோரும் அமைச்சரை வரவேற்றனர் வீட்டு வேலை செய்பவர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு மானியங்களை வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வீட்டு வேலை செய்பவர்களை இந்த சட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் பதிவு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பல மாநிலங்கள் அமல்படுத்தாதது குறித்த தகவல்களால் ஏமாற்றமடைந்திருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது அரசு சாரா அமைப்பு ஒன்று தாக்கல் செய்திருந்த மனுவில் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமலுக்கு வந்த போதிலும் அதன் அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் வரையறுக்கப்பட்ட போதிலும் வீட்டு வேலை செய்யும் எந்த தொழிலாளரும் இதனால் பயனடையவில்லை என்று குறிப்பிட்டிருந்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் குரியன் ஜோசப் எம் எம் சந்தான கவுடர் ஆகியோரை கொண்ட அமர்வு அனைத்து மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது நிலவர அறிக்கை ஒன்றை மாநில அரசுகளின் தலைமை செயலாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மானியம் இல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நாற்பத்தி எட்டு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்த விலை உயர்வை அடுத்து சென்னையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எழுநூற்று பனிரெண்டு ரூபாய் ஐம்பது காசாக இருக்கும் புதுதில்லியில் சிலிண்டர் தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொல்கத்தாவில் எழுநூற்று இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுக்கும் மும்பையில் அறுநூற்று எழுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுக்கும் விற்கப்படும் மானிய விலை எரிவாயு சிலிண்டர் விலையும் இரண்டு ரூபாய் முப்பத்தி நான்கு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது இதனையடுத்து சென்னையில் மானிய விலை சிலிண்டர் ஒரு ரூபாய் எண்பத்தி நான்கு பைசாவுக்கு விற்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் உயர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தீவிரவாதிகள் பெரும் எண்ணிக்கையில் ஊடுருவுவதாக வந்த செய்திகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீநகரில் இன்று அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீரிலிருந்து சமீபத்தில் காஷ்மீர் பகுதிக்கு இருபதற்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தீவிரவாதிகளில் பலர் மௌலானா மசூத் அசார் தலைமையிலான ஜெய்ஷே முகமது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி விதியின் நூற்று பத்தின் கீழ் அறிக்கை அளித்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குழு ஒன்று பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவதற்கான உச்சவரம்பு வயது உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார் இந்த தேர்வுகளில் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி டிஎன்சி பிரிவினர்களுக்கான வயது உச்சவரம்பு முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழாகவும் இதர பிரிவினருக்கு முப்பதிலிருந்து முப்பத்தி இரண்டாகவும் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார் தென்னை மரத்திலிருந்து நீராபானம் வடிப்பது மற்றும் நீராபானத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் உற்பத்தி செய்வது ஆகியவற்றிற்கான உரிமைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார் விநாயகர் தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம் புதுக்கோட்டை தென்னை விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் கோயம்புத்தூர் தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம் ஆகியவற்றிற்கு இந்த உரிமங்கள் வழங்கப்பட்டன இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீராபாணத்திலிருந்து நீரா வெல்லம் நீரா பாகு நீரா சர்க்கரை நீரா சாக்லேட் நீரா கூழ் நீரா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியும் என்பதால் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு பெருகி விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் என்று கூறுகிறது பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை கூறியிருக்கிறார் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே பாளையத்தில் நடந்த ஜல்லிக்கட்டுவை பார்த்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் திராவிட இயக்கத்தின் பரிமாண வளர்ச்சி கொண்ட அஇஅதிமுகவை எவரும் வீழ்த்த முடியாது என்று அவர் கூறினார் மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலையை எக்காரணம் கொண்டும் மீண்டும் திறக்க அரசு அனுமதிக்காது என்று அவர் கூறினார் ஆலை நிர்வாகத்தினர் மேற்கொள்ளும் எந்தவித நீதிமன்ற நடவடிக்கைகளையும் அரசு எதிர்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்டெர்லைட் பிரச்சினை குறித்து விவாதிக்க தயாராக உள்ளதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னையில் இதை தெரிவித்த அவர் அமைச்சரவை முடிவின்படி வெளியிடப்படும் அரசு ஆணை பற்றியும் ஸ்டெர்லைட் ஆலை தொடங்குவதற்கு யார் காரணம் என்பது பற்றியும் சட்டப்பேரவையில் விவாதிக்க தயார் என்று கூறியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடும் வரை சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்க மாட்டோம் என்று அவைத்தலைவரிடம் தெரிவித்துவிட்டுதான் திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளியேறியதாக அவர் குறிப்பிட்டார் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து ஒரு நாள் முழுவதும் விவாதிக்க தமது கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தயாரா என்றும் ஸ்டாலின் வினா எழுப்பியுள்ளார் இந்நிலையில் ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் ஒரு நாள் அல்ல ஒரு ஆண்டு முழுவதும் விவாதிக்க தயாராக இருப்பதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் தூத்துக்குடியில் நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து சுற்றுச்சூழல் துறையின் பரிந்துரையின்படி ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்கான தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு சீல் வைத்துள்ளது என்று கூறியுள்ளார் முன்னதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சட்டப்பேரவையில் பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு நிலம் வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டது நினைவிருக்கலாம் தமிழகத்திற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நலனுக்காக பாடுபட்டு வருகிறது மாநில பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் நேர்மறையான அரசியல் வர வேண்டும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் அரசியல் சமூக நிகழ்வுகள் குறித்தும் அரசியல் தலைவர்கள் குறித்தும் மோசமாக விமர்சனம் செய்யும் போக்கு உள்ளதாக குறிப்பிட்ட அவர் சமூக விரோதிகள் ஊடுருவலால் போராட்டங்கள் திசை திருப்பப்படுவதாக கூறினார் ஸ்டெர்லைட் உள்ளிட்ட தொழிற்சாலைகள் குறித்து தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அறிக்கையின் அடிப்படையிலேயே மத்திய அரசு முடிவெடுக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் சிவகங்கையில் அமைதியும் இயல்பு நிலையும் திரும்ப தொடர் நடவடிக்கை எடுத்து தமிழக மக்கள் நலனை காக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில தினங்களுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டம் கச்சநத்தம் கிராமத்தில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்